Question and answers பார்க்கலாம் நான் மகாலட்சுமி. Standard 6 OWLIE அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரி உடையது. ஐடென்டிஃபை தி கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். இந்த வேர்ட்ஸ் சொல்லக்கூடிய கேரக்டரோ இல்லை இந்த வேர்ட்ஸ் சொல்ல ஸ்பீக்கரோ யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவுளி இஸ் கான், அவுளி போயிடுச்சு அப்படின்னு சொன்னது யார்? பாயல் சொல்கிறாங்க. ஷி ஓப்பன்ட் ஒன் ஆய் அந்த தேந்தி அதர், ஒரு கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு கண்ணை ஓப்பன் பண்ணாங்க. யார் இந்த வேலையை செஞ்சாங்க? அவுளி தான் இந்த வேலையை செஞ்சாங்க. டோன்ட் பேனிக் அப்படின்னா பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா மாம் சொன்னாங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. த அவுலெட் வாஸ் ப்ரௌன் அண்ட் கிரே, கிரேனா சாம்பல் கலர். இன் பாயல்ஸ் ஃபேமிலி தேவர் ஆல் டேஷ் வெஜிடேரியன், நான்வெஜ் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவுளிக்காக எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட்டாங்க. த கேஜ் வாஸ் ஷிஃப்டட் டு தி லைப்ரரி. ஸோ அந்த கேஜ் எங்கே எடுத்துகிட்டு போய் வச்சாங்க அப்படின்னா லைப்ரரியில் வச்சாங்க. ரீட் த பேசஞ்சர் ஆன்சர் த கொஷின். இந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்ருக்காங்க, இதுலேருந்து ஒரு மூணு கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம். வை டிட் பாயல் அண்ட் ஹர் மதர் வாண்ட் டு பரி அவுளி? அவுளியை வந்து அம்மாவும் பாயலும் சேர்ந்து புதைச்சிடலாம், அங்கே பரினா புதைக்கிறது, புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி நினச்சாங்க அப்படின்னா, பயல் அண்ட் ஹர் மதர் வாண்டட் டு பரி அவுளி பிகாஸ் ஏன்னா தே தாட் இட் வாஸ் டெட், அது இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. வாட் டிட் அவுளி டூ தென்? அப்போ அவுளி அப்புறம் என்ன பண்ணுச்சு? அவுளி ஃபெல் ஆன் இட்ஸ் பேக் அண்ட் ப்ரிட்டண்டட் டு பி டெட். அவுளி என்ன பண்ணுச்சு? அந்த பின்னாடி அப்படியே இப்படி திரும்பி படுத்துக்கிட்ட மாதிரி படுத்துக்கிட்டு இறந்துட்ட மாதிரி ஒரு ஆக்டிங் விட்டுச்சு அவுளி. வாட் இட் பாயல் லேர்ன் ஃப்ரம் அவுளிஸ் ப்ரிட்டன்ஸ்? இப்போ இந்த அவுளி உண்மையிலே இறந்து போச்சா அப்படின்னா இல்லை, இறந்த மாதிரி நடிச்சிருக்குது, ப்ரிட்டண்ட் தான் பண்ணிருக்குது, நடிச்சிருக்குது. அப்போது இந்த மாதிரி அது பண்ணுறதுனால இது என்ன பண்ணுதுன்னு பாயல் என்ன பாடம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, பாயல் லேர்ன் தட் அவுளிஸ் ப்ரிட்டண்டன்ஸ் வாஸ் டு வாஸ் தி வே ஆஃப் டிஃபெண்டிங் ஹர் செல்ஃப் அகேன்ஸ்ட் டேஞ்சர். தனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படும் போது அது அந்த மாதிரி திரும்பி படுத்துக்கிட்டு இறந்துட்ட மாதிரி ஒரு ஒரு சீன் வந்து காட்டுது. அப்படின்றத பாயல் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இது இந்த மாதிரி பண்ணால் அது நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அது அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். டிஸ்கஸ் இன் பேர்ஸ் தென் ரைட் த ஆன்சர். கொஷின் ஆன்சர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. வாட் கைண்ட் ஆஃப் கேர்ள் வாஸ் பாயல்? பாயல் எந்த மாதிரியான பெண்ணு? பாயல் வாஸ் வெரி கைண்ட் கேர்ள், ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் வந்து பாயல். வாட் இட் ஷி லைக்? அவளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? ஷி லைக் டு டேக் கேர் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். பேர்ட்ஸையும் அனிமல்ஸையும் பார்த்துக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹவு டிட் ஷி பிஹேவ் வித் அனிமல்ஸ் அண்ட் பீப்புள்? மக்கள்கிட்டையும் அனிமல்ஸ்கிட்டையும் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்க, எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னா, ஷி பிஹேவ்ட் வெரி கைண்ட்லி அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி டு அனிமல்ஸ் அண்ட் பீப்புள். ரொம்ப கைண்டாகவும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் நடந்துக்கிட்டாங்க. டூ யூ திங்க் அவுளி வாஸ் ஹாப்பி டு வித் பாயல்? அவுளி வந்து பாயலோடு இருக்கிறதுக்கு சந்தோஷ் பாயலோடு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு அப்படின்றது நீ நினைக்கிறியா? கிவ் ரீசன் ஃபார் யர் ஆன்சர். அப்படி ஆமானா அதுக்குண்டான ஆன்சர் கொடு, இல்லை அப்படின்னா அதுக்குண்டான ஆன்சர் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து எஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், அவுளிக்கு வந்து பாயலோடு இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, எஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஐ திங்க் அவுளி வாஸ் ஹாப்பி டு பி வித் பாயல் பிகாஸ் நான் அவுளி வந்து பாயலோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, தோ தி கேஜ் அண்ட் ரூம் வாஸ் கெப்ட் ஓப்பன், கேஜும் ரூமும் ஓப்பனில் இருந்தாலும் கூட இட் திட் நாட் ஃப்ளூ அவே, இன்ஸ்டட் இட் வாஸ் ஆன் த ஷெல்ஃப். அது பறந்து வெளியே போகாமல் ஷெல்ஃப் மேலே இருந்தது. அதை வச்சு பாயலுக்கு வந்து அங்கே அவுளிக்கு வந்து அங்கே இருக்க பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.